புரதம், விட்டமின் மற்றும் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய நுண்சக்திகள் நிறைந்துள்ளது முட்டை. சரிவிகித உணவின் ஒரு பகுதியாகவும் வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய உணவாகவும் முட்டை உள்ளது. ஆனால் ஒவ்வாமை மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிலர் முட்டை சாப்பிடுவதை தவிர்த்து விடுகின்றனர். முட்டை சாப்பிடாதவர்கள் சாப்பிட வேண்டிய புரதச்சத்து நிறைந்த உணவுகளை இந்த பதிவில் பார்க்கலாமா? அரை கப் சமைத்த கோழியில் 22 கிராம் அளவு புரதம் உள்ளது. முட்டை பிடிக்காமல் சிலர் சிக்கன் சாப்பிட பிடிக்கும் என்பவர்களுக்கு தேவையான புரதம் இப்படியாக கிடைத்துவிடுகிறது. கலோரிகள் குறைவாக இருக்கும் பன்னீர் சுவையான வழியில் புரதம் பெற சிறந்த தேர்வாகும். 4 அவுன்ஸ் பன்னீரில் 14 கிராம் புரதம் உள்ளது. அதே போல சோயா பாலில் இருந்து தயாரிக்கப்படும் டோஃபு பன்னீரில் 4 கிராம் எடுத்துக் கொண்டால் 10 கிராம் அளவு புரதம் கிடைக்க வாய்ப்புள்ளது. 1 அவுன்ஸ் மொசர்லா மற்றும் செடார் சீஸில் 6.5 கிராம் அளவு புரதம் உள்ளது. புரதம் மட்டுமில்லாமல் விட்டமின் டி மற்றும் கால்சியம் இவ்வகை சீஸ்களில் காணப்படுகிறது. பீன்ஸ், வெண்டைக்காய், கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், டபுள் பீன்ஸ் போன்ற பீன்ஸ் வகைகளில் புரதச்சத்து நிறைந்துள்ளது. பீன்ஸ் வகை உணவுகளில் பொட்டாசியம், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் ஆகிய சத்துக்கள் நிரம்பியுள்ளன. 1/2 கப் வேக வைத்த பீன்ஸில் 7.3 கிராம் அளவுக்கு புரதம் உள்ளது. பீன்ஸ் வகை உணவுகள் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவாக உள்ளது. 1 கப் புரோக்கோலியில் 3 கிராம் புரதம் உள்ளது. விட்டமின் கே, சி மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ள புரோக்கோலி மற்ற காய்கறிகளை ஒப்பிடுகையில் அதிக புரதம் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.